அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பானவர்களே, இந்த ஆடி தொகுப்பில் என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, மந்திரங்களை உட்கார்ந்து சொல்ல முடியாதவர்கள் என்ன செய்யறது. அதாவது என்னன்னா, நம்ம சேனல்ல நம்ம நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ண சொல்றோம். நிறைய மந்திரங்கள், ஏன்னா மந்திரங்கள் தான் பிரதானம் நம்மளுடைய வேதத்துல. மந்திரங்கள் சொல்லி தெய்வத்தை அழைக்கிற அந்த வழி ரொம்ப அற்புதமான ஒரு வழி. அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது பலரால் சமணம் போட்டு அமர்ந்து ஆசனத்தில் அமர்ந்து மந்திரம் சொல்ல முடியாது. வயோதிகம் காரணமாக இருக்கலாம், உடல் ஊனம் அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம், அல்லது உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி காரணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. உட்கார முடியாதவர்கள், கர்ப்பிணிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உட்கார்ந்து மந்திரம் சொல்ல முடியாதவங்களுக்கு ஒரு ஆலோசனை தரலாங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஆடியோ பதிவு முழுமையாக கேட்டு அனைவருக்கும் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டாபிக் போகிறதுக்குனால சில வார்த்தைகள். என்னிடம் எந்த ஆன்மீக சந்தேகம் கேட்கறதாக இருந்தாலும், ஜாதகம் பார்க்கறதாக இருந்தாலும், வாஸ்து ஆலோசனை கேட்கறதாக இருந்தாலும், வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய கட்டண விவரங்களை உங்களுக்கு தருகின்றேன். பொதுவான ஆன்மீக சந்தேகத்துக்கு உடனே பதில் கொடுத்துருவேன். சொந்த விஷயத்துக்கு பார்க்காம பதில் சொல்ல இயலாது. அதனுடைய முறைகளையும் நான் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிச்சிங்கன்னா சொல்கிறேன். எனக்கு அன்பு கூர்ந்து கால் பண்ண வேண்டாம். டிஸ்பிளேயில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் ஜோதிட பயிற்சிக்கு ஐடி நம்பர்ஸ்க்கு அனுப்புகிற பணி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அந்த ஐடி நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஆடியோவில் நான் சொல்கிறேன். அதுபோக தன ஆகர்ஷ்ண கீதை அந்த நூலுக்கு பதிவுகள் வரவேற்கப்படுகின்றது. அன்பானவர்களே, மந்திரம் சொல்லுவது ஆசனத்தில் அமர்ந்து மந்திரம் சொல்லலாம், அல்லது நார்மலாக உட்கார்ந்து மந்திரம் சொல்லலாம். அப்படி மந்திரம் சொல்ல முடியாதவங்க ஒரு சேரில் அமர்ந்து நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள், தவறு கிடையாது. அதே சமயம் அந்த சேர் பிளாஸ்டிக் சேராக இல்லாமல் மரச்சேராக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். மரச்சேர் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட சோபா அந்த மாதிரி பொருட்களை வைத்து அதில் உட்கார்ந்து மந்திரம் சொல்லலாம். பிளாஸ்டிக்கு ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் வந்து அந்த இறை நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கும் இந்த பூமிக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படணும். அதுதான், அதனால தான் மந்திரம் ஜபிக்கிறது. பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து சொன்னீங்கன்னா அது அந்த கனெக்டிவிட்டி ஏற்படாது. அதனால தான் மரத்தினாலான சேர் உபயோகப்படுத்துங்கள் என்பதை சொல்லுகின்றேன், வலியுறுத்தி. அப்படி நீங்கள் அந்த மாதிரி சேரில் உட்கார்ந்து சொல்லும் பொழுது இரண்டு கால்களையும் விரித்து வைத்து உட்கார வேண்டும். அதாவது கால் மேலே கால் போட்டுட்டு சொல்கிறது, ரெண்டு காலையும் இணைச்சி வச்சுட்டு மந்திரம் சொல்கிறது அதெல்லாம் கூடாது. இரண்டு கால்களையும் சம அளவு இடைவெளி விட்டு விரித்து உடலை நேராக வைக்க வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்னா, இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, தோள்பட்டை, தலை, இது அனைத்தும் குறிப்பு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களது சக்கரங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில், முதுகு நான் சொல்கிறாங்களே அந்த நான் வளையாமல் ஒரே நேராக இருக்கணும். அதே சமயம் விரைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடாது, தளர்வாகவே இருக்கட்டும். ஆனால் வளைந்த நிலையில் உட்காந்து நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது. அதனால் கீழே உட்காந்து மந்திரம் சொல்ல முடியாதவங்க நான் சொன்ன இந்த முறையில் அமர்ந்து மந்திரம் ஜபம் செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான ஆறலை பெற வேண்டுகின்றேன், ஆலோசனை சொல்லுகின்றேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்லையோ கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய விடை தர. இது போன்ற அனைத்து விதமான பரிகாரங்கள் பற்றியும் ஆன்மீக விஷயங்கள் பற்றியும் தன ஆகர்ஷ்ண நூல் வெளியிட போகிறேன். அந்த தன ஆகர்ஷ்ண நூல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த நூலுக்கு பதிவுகள் வரவேற்கப்படுகிறது. குறிப்பு, இந்த தனாகர்ஷ்ண நூலில் ஆன்மீக பொருட்கள், அதாவது ஆன்மீகத்தில் எந்தெந்த பொருட்கள் நமக்கு பலன் தருமோ அந்த பொருட்களுடைய பெயர்கள் மற்றும் அந்த பொருட்களுடைய பலன்கள் இந்த புக்கில் கொடுக்க போகிறேன். நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன் உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு. இந்த புத்தகம் தேவனில் வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.